அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடனக்கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். வணக்கம் நேயர்களே, இந்த ஆனி மாதம் 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேசராசி என்பர்களே, இந்த ஆனி மாதத்தில் ராசிக்கு யோகநாதனான சூரிய பகவான் புதனின் வீட்டில் அமர்ந்திருப்பதும் மறு யோகாதிபதியான குரு பகவான் செவ்வாயின் வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் அத்தனை விஷயமும் எளிதாக பூர்த்தியாகும். நெருக்கடி, தொல்லை, தொந்தரவு, 3 நபர் பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும். குடும்ப வகையில் எந்தவித நெருக்கடியும் ஏற்படாமல் நகரும். மாத தொடக்கத்திலிருந்து 9 வரை சொந்த உயர்வு பொருட்டு நினைத்திருப்பவை அதிர்ஷ்டமுடன் முடியும். ஆரோக்கிய வாழ்க்கையில் ஆரோக்கிய வகையில் பயந்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒன்றுமில்லை என்ற நிம்மதி ஏற்படும். இல்லத்துக்குள் குடும்பத்தாருடன் அனைத்து விஷயங்கள் சார்பாகவும் இனிமை தாண்டவமாடும். தேவை, அத்தியாவசிய கடமை திட்டமிட்டபடி பூர்த்தியாகும். புதிய தொகை வரவுகளும் 3 வரை வந்து கொண்டிருக்கும். வாழ்க்கை துணை வகையில் நீடிக்கின்ற பிரச்சனைகள், சச்சரவுகள் 2 சரியாகிவிடும். கடன், கொடுக்கல் வாங்கல், மற்ற பிற பண சமாச்சார விஷயங்களில் எந்தவித தொந்தரவும் நெருங்காது. உத்தியோகம், பணி, பதவி பொறுப்பு விஷயங்களில் எதிர்பார்க்கின்ற சாதகங்கள், இடமாற்றம் குறித்த நன்மைகள் நல்லபடியாக கைகூடும். புதிய தொழில், வியாபார, நிர்வாக தொடக்கத்திற்கு எந்த தடையும் இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்த கோளாறுகள், பஞ்சாயத்துகளை சனி பகவான் தவிடு பொடி ஆக்குவார். வாரிசுகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் 3 ஆரம்பத்திலேயே தீர்வுக்கு வரும். இம்மாத
புதன், சனி மற்றும் திங்கள் கிழமைகளில் லாப வரவுகளையும் சுபகாரிய திருமண விஷயங்களையும் முடிவெடுப்பது திருமண விஷய முடிவுகளையும் ஏற்படுத்தும். 3, 6, 9, 16, 24, 27, 30 தினங்கள் பொன் பொருள் சேர்க்கைகள், காரிய வெற்றிகளை, எதிர்பாராத பரிசு, பண வரவுகள் கொடுத்து அடுத்த கட்ட உயர்வுக்கு உங்களை அழைத்துச் செல்லும். மேலும் ஆணி 3ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். அது புதனுக்கு சொந்த வீடாகும். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவார். எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். அரசியல்வாதியால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். அரசு வழியில் கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாயின் மீது பதிகிறது. இதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. எனவே இல்லத்தில் மங்கள யோசையும் மழலையின் ஓசையும் கேட்கும். குரு பார்வையை பலப்படுத்த வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதோடு குருவோடு இணைந்திருக்கும் ராகுவையும் வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக விலகும். தொழிலில் இருக்கும் குறியீடுகள் அகலும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதோடு குருவோடு இணைந்திருக்கும் ராகுவையும் அதை பார்க்கும் கேதுவையும் யோக பலம் பெற்ற நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக விலகும். தக்க விதத்தில் பொருளாதார நிலை உயரும். மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். அதே நேரம் குரு பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுவதால் வியாபாரம் வெற்றி நடை போடும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பாக பிரிவினைகளை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்தை செல்வது நன்மைதான். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட எடுத்த புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும். தகவல்கள் வந்து சேரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் அடைவார். கலைஞர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு தள்ளி போட்ட முயற்சிகள் தானாகவே நடைபெறும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டு. பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் வலிமையாக சஞ்சரித்தால்தான் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வலிமை இழந்து சுகஸ்தானத்தில் இருந்து சனியை பார்ப்பதால் சுகக்கேடுகள் வரலாம். தாயின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். மேலும் ஆணி 12ஆம் தேதி சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி வக்ரம் பெறுவது நல்லதல்ல. கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். மாதம் முழுவதும் செவ்வாயின் பார்வையில் சனி மீது பதிவதால் அங்ககாரனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வது நல்லது. மேச ராசி மாணவர்கள் கல்வியில் அபரிமித வளர்ச்சியை தடையில்லாத கல்விக்கான தேவைகளை உடனுக்குடன் தடையின்றி அடையப் போகிறார்கள். பெண்மணிகளுக்கு இல்லத்திற்குள் தொடர் சௌகரியம், வசதி வாய்ப்பு உயர்வு, பொன் பொருள் சேர்க்கைகள், தன் பெயருக்கு கட்டிட புதிய சொத்துபத்து சேருதல் என்றபடி தொடரப்போகிறது. விவசாயிகளுக்கு வருகின்ற ஆடி மாதம் தொட்டு திடீர் லாபங்கள் இவர்களது பழைய முயற்சிகள் வகையில் ஏற்படப் போகிறது.
புதிய நுணுக்க உற்பத்தியை எளிதாக பலரது ஆதரவுடன் துவங்கப் போகிறார்கள். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. அதிகாரிகளால் அடைந்து வருகிற சிரமம், நெருக்கடி, நிர்பந்தங்கள் மாறிவிட இருக்கிறது. 2.5 மாதங்கள் கடந்த பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உயர் பதவியை வெளியூர் மாற்றத்துடன் சந்திக்கப் போகிறார்கள். மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் ஆச்சரியப்படுகின்ற மன இனிமையான பெரிய நிவர்த்திகளை, மாற்றங்களை கொடுக்கப் போகிறது. நன்றி.